வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வர இருக்கிறேன். இப்போ நம்ம இந்த இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம். இந்த கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கருவளையத்துக்கு நம்ம என்ன சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது பொதுவாகவே ஆண்களும் பெண்களும் இது வர்றது அதிகம், பட் பெண்களுக்கு தான் இது ஜாஸ்தி வரும். காரணம் வந்து அதிகமான ஒரு சில பேருக்கு இரத்த குறைபாடோ இல்லை ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தாலும் இது வரும். இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னலாகவும் கொடுக்கணும், அதாவது உள்ளேயும் உடம்புக்கும் கொடுக்கணும், வெளியில் எக்ஸ்டர்னலாகவும் அப்ளை பண்ணலாம். பட் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணால் எனக்கு போயிடுது திரும்ப வருது கொஞ்ச நாளில் அப்படின்றவங்களுக்கு, இந்த இன்டர்னலாக எடுத்துக்கும் போது முழுமையாக சரியாயிரும், திரும்ப வராது. இதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு இன்டர்னலாக என்ன எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப பொதுவான ஒரு விஷயம், இது யார் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. தினமும் ஒரு மாதுளம்பழம், அதாவது காலை நேரமோ இல்லாட்டினா உணவு சாப்பிட்ட பிறகு, மத்தியானம் உணவு சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து மத்தியான நேரம், இந்த மாதிரி நேரங்களில் டெய்லி ஒரு மாதுளம்பழம், அதாவது ஜூஸ் அப்படின்னு சொல்லி வெளியில் போய் குடிக்க வேண்டாம், நீங்களே ஒரு மாதுளம்பழம், ஒரு நல்ல பெரிய சைஸ் மாதுளம்பழத்தை எடுத்து முழுமையாக அதை சாப்பிடுங்க போதும். இன்டர்னலாக இதை நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். ஒரு மாதம் நீங்கள் எடுத்துக்கும் போதே இந்த குறைபாடு உங்களுக்கு திரும்ப வராது. ஒரு சில பேருக்கு எனக்கு டெய்லி சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்றவங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை ஒரு முழு பழம், பெரிய பழமாக எடுத்து சாப்பிடுங்க. இது இன்டர்னலாக கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ரத்த சோகையும் இருந்தாலும் சரி, ரத்தத்துடைய அந்த இது முழுமையாக இல்லாமல் கொஞ்சம் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இது சரியாகும். அது மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இது நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ண முதல் முறையே உங்களுக்கு நல்லா மாற்றம் தெரியும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை, ஒரு 5 நாள் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு நார்மல் ஆயிரும், நல்லா சேஞ்சஸ் தெரியும். ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். அதே மாதிரி என்னால் டெய்லி அப்ளை பண்ண முடியாது அப்படின்றவங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள், நீங்கள் 3 முறை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். ஒரு 5 முறை அப்ளை பண்ணிங்கனாலே போதுமானது தான். அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்கள கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிற மாதிரி வரும். சரி, இப்போ இதுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ரோஸ் வாட்ரு, ஒரு உருளைக்கிழங்கு, நல்லா ஈரப்பதமாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம், இது ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாத பட்சத்தில் தேவையில்லை. பட் இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில பேருக்கு எலுமிச்சம்பழம் அப்ளை பண்ணால் ரொம்ப எரிச்சலோ ஒரு சில விஷயங்கள் நடக்கிறனால வேண்டான்பாங்க, அதனால் இது ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா, இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோர் ஒரு எலுமிச்சம்பழத்தை சின்னதாக கட் பண்ணி எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாக ஜென்டிலாக ஒரு மசாஜ், ஒரு 10-20 செகண்ட் 1 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. விட்டு ஒரு 3-5 நிமிஷம் கழித்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண பிறகு இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த உருளைக்கிழங்கை துருவுறேன் பாருங்கள், இந்த மாதிரி துருவி இருந்தீங்கன்னா தான் ஈஸியாக உங்களுக்கு சாறு எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் துருவிட்டேன், இந்த துருவுன பிறகு இந்த சாறு வந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு துணியில் போட்டு பிழிஞ்சு எடுக்கலாம், இல்லாத பட்சத்தில் நம்ம கையிலே பிழிஞ்சுக்கலாம். இந்த கையில் பிழிஞ்சு எடுத்த இந்த சாறை இப்போ நம்ம ஆல்ரெடி எலுமிச்சம்பழம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிட்டோம் ஃபேஸை, சோப் போடக்கூடாது, வெறும் தண்ணியில் முகம் கழுவிட்டு கழுவுன பிறகு உடனே நீங்கள் இதை என்ன செய்யணும், அப்போயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கணும், ஒரு காட்டனில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அந்த சாறு வந்து காட்டனில் வந்துடும். இதை கண் சுற்றி முத ஒரு 2 நிமிஷம் ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க. ட்ரை ஆன பிறகு திரும்ப நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இன்னொரு காட்டனில் இன்னொரு முறை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அந்த காட்டனில். அந்த காட்டனில் அப்ளை பண்ணி உங்கள் கண்ணுடைய எந்த அளவுக்கு கருப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா அந்த காட்டன் ஃபுல்லாக பெரிய சைஸில் எடுத்துக்கிட்டு அந்த கண் மேலே ஒரு 10 நிமிஷம் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் கழித்து ஓரளவுக்கு ட்ரை ஆயிரும். ஆன பிறகு நீங்கள் அந்த காட்டனை எடுத்துடலாம். எடுத்துக்கிட்ட பிறகு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடிய நேரத்தில் இன்னொரு காட்டனை எடுத்து, இந்த ரோஸ் வாட்டர் பார்த்தீங்களா, அந்த ரோஸ் வாட்டர் எடுத்து நீங்கள் அந்த எங்கெங்கே அப்ளை பண்ணிங்களோ அந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரோஸ் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணுங்கள். அதுலேருந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம், நார்மல் தண்ணியில் முகத்தை கழுவிக்கோங்க. இது பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு 2 நாளில் நீங்கள் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேயே உங்களுக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.